வணக்கம் <muchos> இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா பெண்களாகிய நாம தினமும் இந்த ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பொதுவாக பெண்களை பார்த்தாலே வந்து என்ன சொல்லுவோம் மகாலட்சுமியோட மறு உருவம் அப்படின்னு தானே சொல்றோம் அதாவது சில பெண்களை பார்த்த உடனே நல்ல லட்சுமி கடாட்சமா இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சில பொண்ணு ரொம்ப அழகா இருந்ததுன்னா அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்கா பாரு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மகாலட்சுமி வடிவத்தில் இந்த பூமியில பிறந்த பெண்களாகிய நாம வந்து தினமும் கடை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தலையில பூ வச்சுக்கிறது தான் ஆமா நீங்க சரியா தான் கேட்டிருக்கீங்க தலையில பூ வச்சுக்கிறது தான் ஆனா இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியில பூ வச்சுக்கிறது அப்படியே மறைஞ்சு போச்சு ஆனா தலை தலையில பூ வைக்கிறதுனால ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து இருக்கு ஒண்ணு வந்து ஆன்மீக சார்ந்த கருந்து இன்னொன்னு வந்து அறிவியல் சார்ந்த கருத்து முதல்ல அறிவியல் சார்ந்த கருத்து என்னன்னு பாப்போம் அறிவியல் சார்ந்த கருத்து என்ன அப்படின்னா தலையில பூ வைக்கிறதுனால என்ன என்ன நன்மை அப்படின்னா நம்ம தலையில பூ எங்க வைப்போம் அதாவது ரொம்ப மேலையும் இல்லாம அடிமுடியிலையும் இல்லாம அந்த பின் மண்ட கழித்திருக்குல்ல அங்கதானே பூ வைப்போம் அங்கதான் பூ வைக்கணும் கூட ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சுரப்பி ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூம்பு சுரப்பி ஆமா நீங்க கூம்பு சுரப்பி கும்பு என்ன இங்கிலீஷ்ல வந்து பீனல் கிளாண்ட் அந்த இடத்துல தான் பீனல் கிளாண்டுங்கிற ஒரு சுரப்பி இருக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி மனமான பூ வைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனமானது அந்த பூவோட வாசனை வந்து அந்த சுரப்பி வழியா நம்ம உடலுக்கு உடலுக்குள்ள போய் நம்ம மூளைய வந்து எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இது என்ன அப்படின்னா ரொம்ப பெண்களுக்கு தான் அதிக மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ் சொல்லிருக்காங்க அதனால அஹ் ஏதாவது யாராவது வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க அப்படின்னா அந்த பூ இந்த மனமான பூ வைக்கிறது வந்து பெருமளவுல குறைக்குது அந்த மன உளைச்சல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆழ்வியல் கருத்தும் இருக்கு இப்ப வந்து நம்ம ஆன்மீக கருத்துக்கு போலாம் ஆன்மீக கருத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பூ வச்சு இந்த மாதிரி மலக வைக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கும் அதாவது மகாலட்சுமியோட முழு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மகாலட்சுமியோட அருள் கிடைச்சா வேற என்ன வேணும் சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய அத்தனை சௌபாகியங்களும் கிடைச்சதுக்கான ஒரு அர்த்தம் தான் மகாலட்சுமியோட அருள் அதனால வாசனை நெஞ்ச பூவை தினமும் வச்சுக்கோங்க நீங்க சில பேர் கேட்கலாம் ஊர்ல வாசன வாசன மலர்கள் வந்து எனக்கு கிடைக்கல நான் வந்து இந்த இந்த நேரத்துல இந்த காலத்துல வாசனை நிறைந்த மலர்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க நம்ம ஊர்ல எல்லா நாட்கள்லுமே கிடைக்கிற ஒரு பூ என்ன அப்படின்னா பன்னீர் ரோஜா அந்த பன்னீர் ரோஜாவை கூட வச்சுக்கலாம் ஏன்னா அதுவும் ஒரு வாசனை நிறைந்த மலர் தான் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே